கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. இந்த சிறப்பு நிகழ்ச்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, அக்டோபர் 15ஆம் தேதி நம்ம கோபுரம் டிவி சகோதர சகோதரிகள் அத்தனை பேரும் பங்கேற்ற ஒரு அற்புதமான சகஸ்ரநாம ஹோமம். இந்த ஹோமம் எங்கே நடைபெற்றது, இந்த ஹோமத்தின் சிறப்பு என்ன, அதை தான் அந்த நம்ம இந்த நிகழ்ச்சியில் தரிசனம் பண்ண போகிறோம். நான் பேசி முடித்த பிறகு அந்த ஃபுல் ஹோமம் ஷூட் பண்ணியிருக்கோம், பாபாவோட அபிஷேகம் ஷூட் பண்ணியிருக்கோம், பாபாவோட ஆரத்தி ஷூட் பண்ணியிருக்கோம், எல்லாத்தையும் தரிசனம் பண்ணுங்கள். சமாதி டே இன்றைக்கி நடைபெற்ற அற்புதமான நிகழ்வு அது. சரி, இந்த சகஸ்ரநாமம் எவ்வளோ விசேஷமானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்ம வினையை போக்குகின்ற ஒரே ஒரு சகஸ்ரநாமம் நம்ம பாபாவின் சகஸ்ரநாமம். நரசிம்ம சுவாமிஜி மயிலாப்பூர் ஆலயம் போயிடும் பார்த்துருப்பீங்க. சுவாமிஜி பின்னாடி ஜம்முன்னு இருப்பார், கோலு இருப்பார். சுவாமிஜி, நரசிம்ம சுவாமிஜி எழுதிய அற்புதமான சகஸ்ரநாமம். அந்த சகஸ்ரநாமம் ஒரு முறை கேட்டாலே நம்ம கர்ம வினைகள் நம்மை விட்டு விலகி ஓடிவிடும்னு நரசிம்ம சுவாமிஜி சத்தியம் பண்ணி சொல்கிறார். அந்த சகஸ்ரநாமத்தை ஹோமமாக செய்தார்கள் நம்ம அம்பத்தூர் ஞானசாய் பாபா ஆலயத்தில். 30 நாட்கள் இந்த சகஸ்ரநாமம் ஹோமம் வந்து ஞானசாய் பாபா ஆலயத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. போன மாதம் 28ஆம் தேதி ஆரம்பித்தது, இந்த அக்டோபர் 28ஆம் தேதி வரைக்கும் அந்த ஹோமம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. யாருக்கா டைம் கிடச்சா போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க, பிரசாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நம்ம கோபுரம் டிவி ரசிகர்கள் அத்தனை பேர் எனக்கு வந்திருந்தாங்க, நிறைய சகோதர சகோதரிகள் வந்திருந்தாங்க. எல்லோரையும் பார்க்கின்ற பாக்கியம் எனக்கு பாபா கொடுத்தார் இல்லைங்களா. நீங்களாம் என்னை பார்த்துடுறீங்க சேனலில், ஆனால் நான் உங்களை பார்க்குறது இந்த மாதிரி நிகழ்வுகள் தான். அன்று எல்லோரையும் நான் பார்த்தேன். அன்றைக்கி அந்த அற்புதமாக சகஸ்ரநாம ஹோமம் அட்டன் பண்ணோம், பாபாவின் அபிஷேகம் தரிசனம் பண்ணோம், பாபாவுக்கு புதிய உடை உடுத்தி பிரமாதப்படுத்தினாங்க அந்த ஆலயத்தில். ஒரு அற்புதமாக மாலை அணிவித்து ஒரு ஆரத்தி, பிரமாதமான ஆரத்தி, அதையும் தரிசனம் பண்ணோம். அதன் பிறகு நம் கோபுரம் டிவி சகோதர சகோதரிகளின் சார்பில் நடைபெற்ற அன்னதானத்தையும் உண்டு மகிழ்ந்து அங்கிருந்து கிளம்பினோம். இது எல்லாத்தையும் இப்போ தரிசனம் பண்ண போகிறோம். வாங்க, நான் பேசி முடித்த பிறகு அந்த நான் சொன்ன அத்தனையும் தரிசனம் செய்து பாபாவின் அருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். Thank you.
விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.